ஓகே ஸோ ஹலோ கைஸ் வி ஆர் விக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம். உங்களுடைய வெப்சைட் வந்து விக் டேட்டா ஹேண்ட்ஸ் ஆன் டாட் காம். ஓகே ஸோ எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9789888424 9566182384. ஸோ இதாக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டப் அப்லோட்ஸ் மீட்டப் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுடைய வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய பழைய வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது டீப் லேர்னிங்கில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் செஷனு. இங்கே பார்த்திங்கன்னா நேற்று எடுத்தது வந்து கான்வலேஷனல் நியூரல் நெட்ஒர்க்கு யூஸிங் கெராஸு, அதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க். ஸோ இங்கேருந்து தான் நம்மளுடைய டீப் லேர்னிங் செஷனே ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கு எடுக்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சேம் இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க், ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கை நம்ம டென்சர் ஃப்ளோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி லைக் ஆட்டோ என்கோடர்ஸ், ஜெனரேட்டிவ் அட்வைசரி நெட்ஒர்க்ஸ், அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் யூஸிங் பைத்தான், அப்புறம் ரெக்கமெண்டர் சிஸ்டம்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு டீப் லேர்னிங் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் ராசா அப்படிங்கிற நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் தான் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43 to 50, அதாவது 8 செஷன் வந்து நமக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் வந்துடும். ஓகே. ஸோ இதுதான் எங்களுடைய சிலபஸ்ஸு. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணணும் எங்களுடைய வெப்சைட்டில். நீங்கள் டைரெக்டாக எங்கள் வெப்சைட்லேருந்து பார்த்துக்கலாம், இல்லைனா எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பிக் டேட்டா ஹேண்ட்ஸன் டாட் காம், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு வீடியோஸும், அதாவது நேற்று வரைக்கும் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்மளுடைய செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கு. ரொம்ப ஈஸியான ஒன்று, அதுவும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று கூட இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கு. ஸோ நம்ம இந்த நேற்று முன்னா நேற்று பார்த்த இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க், அப்புறம் கன்வல்யூஷன் நியூரல் நெட்ஒர்க், நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா இந்த டீப் லேர்னிங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் பிரெயினை டெபிட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஹியூமன் பிரெயினை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சேம் கான்செப்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க். நம்ம நியூரான்ஸ், நம்ம ஹியூமன் பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியலாக பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் எப்படி ப்ராசஸிங், நம்ம விஜுவலாக பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று கன்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க்கில் பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க். ஸோ இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹியூமன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ரிமெம்பர் பண்ணிக்கிற ஒரு திறமை இருக்குது, அதாவது ஞாபகம் வச்சுக்கிற ஒரு தரமும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பார்க்குறோம், ஏதாவது ஒரு படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம விருப்பப்பட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம், மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா விருப்பப்படுற அந்த விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த மாடலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸில் நமக்கு
முத வர அவுட்புட் அதாவது டி அப்படிங்கிற டைமில் வர அவுட்புட்டுக்கும் டி மைனஸ் ஒன் அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் வந்த அவுட்புட்டுக்கும் எந்த ரிலேஷனும் இருக்காது. பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எலிஃபண்ட் வந்திருக்கு, சாரி டாக் வந்திருக்கு, இந்த டைம் வந்து எலிஃபண்ட் வந்திருக்கு. இதுக்கும் இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா இந்த ரெண்டு அவுட்புட்டுக்கும்? நம்ம நியூரல் நெட்ஒர்க் கொடுத்த அவுட்புட் இது, ஓகேங்களா? ஸோ ரெண்டு அவுட்புட்டு, டி அப்படிங்கிற டைமில் ஒன்று, டி மைனஸ் ஒன் அப்படிங்கிற டைமில் ஒன்று. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன், இந்த ரெண்டு அவுட்புட்டுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சப்போஸ் ஒரு புக்கு படிக்கிறோன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த புக்கு படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சா தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு புரிய வரும், ஓகேங்களா? ஸோ அது கிராமர்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரிலேஷன் இருக்கணும் அதுக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ரிலேஷன் இருந்தால் தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேலே பற்றி சொல்லிட்டு வரோம்னா நம்ம வந்து ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ரிமெம்பர் பண்ணணும் முத. அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும், இது வந்து மேல் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து மேல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சாதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், ஹீ அப்படிங்கிற அந்த அதுக்கான இதை வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் கொடுக்கறது தான் வந்து நம்ம இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம். இது சாதாரண நியூரல் நெட்ஒர்க்கில் இந்த மாதிரி பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ புக்கு படிக்கிறோன்னா அந்த மாதிரி ஒரு இது சென்டென்ஸ் வந்து நம்ம டீங்கிற டைமில் ஒன்று, டி மைனஸ் ஒன்று ஒன்று, டி மைனஸ் டூ ஒன்று. இப்போ இது டி ப்ளஸ் ஒன்னா அடுத்த சென்டென்ஸில் வர்றது, ஓகேங்களா? இந்த அடுத்த சென்டென்ஸ் படிக்கணும்னா நமக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டாக இருந்தால் தான், அதை ஞாபகம் இருந்தால் தான் அடுத்த வர சென்டென்ஸ் வந்து நமக்கு புரியும் இல்லையா. அதுதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டி டி மைனஸ் ஒன், டி மைனஸ் டூ. இந்த மூணுமே ஞாபகம் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு டி ப்ளஸ் ஒன் வர அந்த அவுட்புட்டுக்கு என்னன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ஒரு அவுட்புட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேலஞ்ச் வருது இல்லையா, நம்ம அதாவது ரிமெம்பர் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் அவுட்புட்டை ரிமெம்பர் பண்ணணும். அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னா இது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஃப்ளாட்டாக பார்த்தா இப்படி இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது என்னென்னா, எக்ஸ்டிங்கிறது இப்போ நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அந்த 10 ஃபீச்சர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அனுப்புவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மாதிரி நடக்குது, அது என்ன அது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து ஹெச்டிங்கிறது அவுட்புட், ஓகேங்களா? இன்புட் கொடுக்குறோம், அவுட்புட் வருது. ஆனால் இந்த இன்புட் அவுட்புட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஒரு இன்புட் நம்ம அனுப்புகிறோம், சார் நம்ம ஒரு நியூரல் நெட்ஒர்க் இதில் இருக்கோம், இது ஃப்ளாட்டாக இருக்குது, ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு தெரியல. இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து மல்டிப்புள் நியூரான்ஸ், மல்டிப்புள் லேயர்ஸ் ஆட் பண்ணி வச்சுருப்போம் இந்த ஏ அப்படிங்கிற இந்த இந்த இடத்துல, ஓகேங்களா? அதுக்கு வந்து அந்த ட்ரைனிங் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டு கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இதோட அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்தது இல்லையா, அந்த அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் ட்ரைனிங்க்கு அனுப்போம், ஓகேங்களா? ஸோ இதோட அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு அனுப்புது. இது ஒரு நியூ இன்புட் நம்ம அனுப்புவோம், ப்ரீவியஸ் இன்புட்டும் வாங்குவோம், அது வந்து மறுபடியும் இந்த டூ இன்புட்ஸோட ட்ரெயின் ஆகும். அதாவது நியூ இன்புட்டு ப்ரீவியஸ் இன்புட்டு அது அவுட்பு அது ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த செயின் செயின் ரூல் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் ஒன்றுன்னா. இதில் என்னென்ன வருது, அப்போ நியூ இன்புட்டும் வருது, ப்ரீவியஸ் இன்புட்டும் வருது. அப்போ இதனால் நம்ம ப்ரீவியஸ் அவுட்புட்டை என்ன பண்ண முடியுது, ரிமெம்பர் பண்ணிக்க முடியுது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால, ஓகே? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இந்த வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ் நாட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய இன்புட் ஃபீச்சரு. டபிள்யூங்கிறது இதுக்கு நம்ம வந்து ஒரு வெயிட் இனிஷியலைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஒரு வெயிட் இனிஷியலைஸ் பண்ணுவோம். இந்த ஹெச் நாட்டுங்கிறது அங்கே வந்து கேல்குலேட் பண்ணுறது, அதாவது ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது கேல்குலேட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அனுப்புவோம். இந்த ஜிஹெச்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அது என்னவா வேணா இருக்கலாம், ரெலுவாக இருக்கலாம், சிக்மாய்டாக இருக்கலாம், டேன் ஹெச்சாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா டேன் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? டேன் ஹெச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த இதில். இப்போ இதோட கேல்குலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூஐ எக்ஸ் டைம் ஆஃப் டி, டி டைமில் இருக்கும் பொழுது டபிள்யூஆர் ஹெச் ஆஃப்
டி மைனஸ் ஒன் ப்ளஸ் பிஹெச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நியூ இன்புட்டு, இது வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் இன்புட்டு. ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இந்த செல் கேல்குலேட் பண்ணுறோன்னு வைங்க, அப்போ என்னவாக இருக்கும், எக்ஸ் நாட்டு எக்ஸ் டைம்ஸ் ஜீரோ டி ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் நாட்டையும் இந்த டபிள்யூயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், டபிள்யூ ஆர் மல்டிப்ளை பை ஹெச் இன்ட்டு ஹெச் ஆஃப் டி மைனஸ் ஒன். இப்போ இந்த டியில் என்னது, ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஒன், இதுக்கு ப்ரீவியஸ் ஏதாவது இருக்கா, இல்லை, அப்போ இது என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப் வராது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இந்த ஸ்டெப்லாம் இந்த இது கேல்குலேஷன் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் இப்போ செகண்ட் லேயருக்கு வரும்னு வைங்க, செகண்ட் லேயரில் நம்ம என்ன பண்ணுவோம், டபிள்யூஐ எக்ஸ் டைம் ஆஃப் ஒன்று டி ஈக்குவல் டு ஒன், அப்போ இந்த டபிள்யூஐயும் எக்ஸ் ஒன்னையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டபிள்யூ ஆர் இருக்குது, டபிள்யூ ஆர் இன்ட்டு ஹெச் ஆஃப் டி மைனஸ் ஒன். இப்போ டி என்னது, ஒன்று, ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, அப்போ ஹெச் ஆஃப் ஜீரோ இதுதான், இதோட ப்ரீவியஸ் அவுட்புட் இது. இப்போ இந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டையும் ப்ரீவியஸ் வெயிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், அதோட பயஸை ஆட் பண்ணுறோம், அதான் நம்மளுடைய அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம், அது நம்மளுடைய அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் சிம்பிள், இந்த மாதிரி தான் வரும் எல்லாத்துக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஒய் எப்படி இருக்கும், ஒய் சேம் அதே மாதிரி தான், ஹெச் ஆஃப் டி இருக்கும். ஓகேங்களா, டி ஈக்குவல் டு ஜீரோனா ஹெச் ஆஃப் ஜீரோ தான் இதோட அவுட்புட்டு, அதே மாதிரி ஹெச் ஆஃப் ஒன் தான் இதோட அவுட்புட்டு, ஹெச் ஆஃப் டூ இதோட அவுட்புட்டு, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டெப்பு தான் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டோட ரிசல்ட் நம்மளுக்கு எடுத்துக்கும், டபிள்யூ ஆர் இன்ட்டு ஹெச் ஒன், டபிள்யூ ஆர் இன்ட்டு ஹெச் டூ, இந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் வந்து கிளியர் பண்ணிக்கணும், வேனிஷிங் கிரேடியன் அப்புறம் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன். நம்ம வந்து நேற்று வந்து, அதாவது முன்னா நேற்று ஏஎன்எல் ஆர்டிஃபிஷியல் நியூரல் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருப்போம், நான் சொல்லியிருப்பேன் வேனிஷிங் கிரேடியன் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன், அந்தளவுக்கு கிளியராக சொல்லியிருக்க மாட்டேன், ஜஸ்ட்டு சும்மா வார்த்தைகளால் சொல்லியிருப்பேன், வேறு எதுவும் இருக்காது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக பார்ப்போம் வேனிஷிங் கிரேடியன்னா. ஓகேங்களா, ஏன்னா இது ரொம்ப முக்கியம், இந்த வேனிஷிங் கிரேடியண்ட்டும் எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியண்ட்டும் இந்த ஆர்என்எல்ல முக்கியம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வேனிஷிங் கிரேடியன்ட்டுங்கிறது நம்ம வார்த்தையால் சொல்ல போனால் என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு வெயிட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோன்னு வைங்க, அந்த வெயிட் வந்து ட்ரைனிங் அப்போ அதிகமாகவே ஆகாது. இப்போ 0.001 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆனால் எப்படி நமக்கு வந்து வெயிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும், நியர்லி ஜீரோ இல்லையா அது. இப்போ 0.001 நியர் டு ஜீரோ தான் அது, அப்போ எந்த சேஞ்சுமே இல்லை வெயிட்ஸில் வந்து. நம்ம பேக் ப்ராபகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், வெயிட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுற டைமில் வந்து வெயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னா அதுதான் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட். இம்ப்ரூவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்கும், ரொம்ப கம்மியாகும், அதுதான் வந்து வேனிஷிங் கிரேடியன்ட். ஓகே, ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ பேக் ப்ராபகேஷனில் என்ன நடக்கும்னா, டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ பிளஸ் லாம்டா டபிள்யூ. இப்போ டபிள்யூங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் வெயிட்ஸ்ன்னு வச்சுருக்கோங்க, அதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். இந்த அப்டேட்டட் வெயிட் வந்து என்னென்னா, என் இன்ட்டு டிஇ பை டிடபிள்யூ. இந்த டிஇங்கிறது என்னன்னா நம்மளுடைய எரர், ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் மாடல் அவுட்புட் ஸ்கொயர் தான் வந்து நம்மளுடைய எரர். ஓகேங்களா, லாஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து லெஸ் தென் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது 0.0001. அப்போ என்ன ஆகும், வெயிட்டுடைய அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும், அப்போ இந்த சேஞ்சுமே தெரியாது இல்லையா. இந்த ஆர்என்என் பொறுத்த ரிகரன் நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு சேஞ்ச் வந்து முக்கியம். ஓகேங்களா, இந்த சேஞ்சுமே இல்லைனா, ப்ரீவியஸ் அவுட்புட்டில் இருக்கிற சேஞ்ச் இல்லைன்னா ப்ரீவியஸ் அவுட்புட் தான் சேம், அந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏதாவது சேஞ்ச் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த ஸ்டெப்பில் ப்ரீவியஸ் அவுட்புட்லேயே வந்து என்ன சேஞ்சுமே இல்லைன்னா சேம் அவுட்புட் தான் இந்த அவுட்புட்டுக்கும் வரும், இதே அவுட்புட் நெக்ஸ்ட் இதுக்கும் போயிட்டே இருக்கும், அப்போ எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் இதில் வரும். ஓகே, அது வந்து வேனிஷிங் கிரேடியன்ட், வெயிட்ஸ் வந்து மைன்யூட்டாக சேஞ்ச் ஆனால் அது வேனிஷிங் கிரேடியன்ட். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ஒன்று இருக்குது, எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேனிஷிங் கிரேடியன்ட்க்கும் ஆப்போசிட்டு, இதில் வந்து வெயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமானா ஒரு 2 or 3 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா ஒரேடியாக 100 இன்க்ரீஸ் ஆகுது, 100 times இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் பொழுது
என்ன ஆகும்னா, இப்போ இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்ஒர்க்கில் இந்த ப்ரீவியஸ் அவுட்புட்டுக்கும் இப்போ இருக்கிற அவுட்புட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனும் காட்ட முடியாது. ஏன்னா இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுறதுனால வெயிட்ஸ் கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு வேல்யூ இருக்கும், இது இது 100 இது 1000 இருக்கும். ஓகேங்களா, அப்போ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு வரக்கூடாது. இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக, இந்த ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஒரு புது ஒரு லேயரை வந்து அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எல்எஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி. எல்எஸ்டிஎம்னா என்னென்னா, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி இப்படி தான் இருக்கும் அந்த எல்எஸ்டிஎம். ஸோ இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இது நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் உள்ளே. நான் காட்டுற ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு ஒரு கேட் இருக்கும் அதில். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டு இன்புட், ஃபஸ்ட் லேயரோட அவுட்புட் இந்த செகண்ட் லேயருக்கு போகும், செகண்ட் லேயரோட அவுட்புட் வந்து தேர்ட் லேயருக்கு போகும். அந்த மாதிரி செயின் ரூலாக போயிட்டே இருக்கும். ப்ளஸ் நியூ இன்புட்டையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, டேன் ஹெச் இருக்குது. டேன் ஹெச் தான் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டேன் ஹெச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டேன் ஹெச் பார்த்திங்கன்னா, இதோட இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா, ப்ளஸ் ஒன்லேருந்து மைனஸ் ஒன் வரைக்கும் இருக்கும். அப்படியே ஸ்க்வீஸ் ஆயிரும், ப்ளஸ் ஒன் டு மைனஸ் ஒன். ஓகே, ஸோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி நெட்ஒர்க்ஸ் ஆர் எ டைப் ஆஃப் ரெக்கரண்ட் நியூரல் நெட்ஒர்க் கேபிள் ஆஃப் லேர்னிங் ஆர்டர் டிபெண்டன்ஸ் இன் சீக்வன்ஸ் ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்னு வைங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், கூகுள் ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்னு. எப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் மந்த் இருக்கிற அந்த ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குன்னு வைங்க, அதாவது 5 இருக்கும். 5 ஸ்டாக் ப்ரைஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் மந்தோட ஸ்டாக் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த லாங் ஷார்ட் டேர்ம் மெமரியோட யூசேஜாக இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் கொரோனாவே எடுத்துக்கோங்களேன், COVID-19. இப்போ இவ்வளோ நாள் இருந்த இந்த கேசஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட் மந்த் எவ்வளோ கேசஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் அந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த லேயருக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லேயர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு ஒன்றும் புரியல இல்லையா. ஸோ அது ஒன்றுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஒரு லேயர் எடுத்து இந்த ஒரு லேயருக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்கிறது வந்து சிக்மாய்டு. சிக்மாய்டு என்ன பண்ணும், நம்மளுடைய ரிசல்ட் வந்து 0 to 1 வரைக்கும் கொண்டு வரும். ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டேன் ஹெச். டேன் ஹெச் என்ன பண்ணும், +1 to -1 ரேஞ்சஸில் அவுட் புட் வந்துடும். ஸோ இந்த கிராஸ் போட்டால் பாயிண்ட் வாஸ் மல்டிப்ளிகேஷனு, ப்ளஸ் வந்தால் பாயிண்ட் வாஸ் அடிஷனு. இது வந்து வெக்டார் கன்கேடினேஷன், அதாவது ஒன்றும் இல்லை, அந்த டைரக்ஷனை காட்டுற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்கெட் கேட். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 4 பிரிக்க போகிறோம். 4 பிரித்து ஒரு ஒரு கேட்க்கும் நம்ம என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட் இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், H1 ஹிடன் ஸ்டேட்டு ப்ரீவியஸ் அவுட்புட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் X1 நமக்கு நியூ இன்புட்டு. இந்த ரெண்டு இன்புட்டு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ள அனுப்புகிறோம். ஸோ இதுதான் இங்கே நடக்குது, அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வி ஹாவ் த ஃபர்கெட் கேட்டு. திஸ் கேட் டிசைட்ஸ் வாட் இன்ஃபர்மேஷன் சுட் பி த்ரோன் அவே ஆர் கெப்டு. ஸோ இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த கேட் ஃபர்கெட் கேட் என்ன பண்ணுன்னா, நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுக்கணும், எதை மறக்கணும். ஓகேங்களா, எதை ஞாபகம் வைக்கணும், எதை மறக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபர்கெட் கேட் தான் டிசைட் பண்ணுமா. எப்படி டிசைட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ளார அனுப்புகிறோம் இல்லையா, இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷன் எந்த ரேஞ்சஸ் கொடுக்கும், 0 to 1 வரைக்கும். அப்போ நியர் டு ஜீரோனா தான் க்ளோசர் டு ஜீரோ மீன்ஸ் டு ஃபர்கெட்டு, அண்ட் க்ளோசர் டு 1 மீன்ஸ் டு கீப், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். க்ளோஸ் டு 1 இருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கணும், க்ளோஸ் டு 0 இருந்துச்சுன்னா அதை வந்து மறந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்பு வந்து சொல்லுது, ஃபர்கெட் கேட்டு பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ஹிடன் ஸ்டேட்டு எடுக்குது, நியூ இன்புட் எடுக்குது, சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புது. இது வரைக்கும் தான் நம்ம ஃபர்கெட் கேட் பார்த்துருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். செகண்ட் கேட்டு வந்து இன்புட் கேட்டு. இன்புட் கேட்டு எப்படி என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள்.
என்ன பண்ணுது, சேம் இந்த ரிசல்ட், அதாவது அந்த ஹிடன் ஸ்டேட்டையும் நியூ இன்புட்டையும் என்ன பண்ணுறோம், மறுபடியும் உள்ள இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்கும் டேன் ஹெச் ஃபங்க்ஷனுக்கும் அனுப்பி ரெண்டுத்தோட ரிசல்ட்டையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ இதை படித்து பார்க்கலாம் என்ன சொல்ல வருதுன்னு. டு அப்டேட் த செல் ஸ்டேட் வி ஹாவ் த இன்புட் கேட். இப்போ இதோட இன்டென்ஷனை, இந்த இன்புட் கேட்டோட இன்டென்ஷன் என்னென்னா, நம்ம இந்த செல் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் இதுலேருந்து வந்த செல் ஸ்டேட் வந்து அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் அதுதான் அப்டேட் பண்ணுவோம். அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தேவை இல்லையா. அந்த நியூ இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுக்கணும்னா, இந்த இந்த இடத்துலேருந்து தான். சிக்மாய்டு ஃபங்க்ஷன் டேன் ஹெச் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மல்டிப்ளை பண்ணுறது இல்லையா, இதுதான் வந்து நியூ இன்புட் ஃபார் செல் ஸ்டேட் அப்படின்றாங்க. இந்த பாருங்கள், வி ஹாவ் த இன்புட், ஃபர்ஸ்ட் வி பாஸ் த ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட் அந்த கரண்ட் இன்புட் இன்புட் ஆஃப் சிக்மாய்டு ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புது. தட் டிசைட்ஸ் விச் வேல்யூஸ் வில் பி அப்டேட்டட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் த வேல்யூஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன். அது நமக்கு தெரியும், அது சேம் தான், அதே தான் இந்த சிக்மாய்டு இங்கே நடந்து என்ன நடந்ததோ அதே தான் இங்கே நடக்குது. ஜீரோ மீன்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஒன் மீன்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்டு யூ ஆல்சோ பாஸ் த ஹிடன் ஸ்டேட் அண்ட் கரண்ட் இன்புட் இன் டு த டேன் ஹெச் ஃபங்க்ஷன். ஸோ டேன் ஹெச் ஃபங்க்ஷனில் அனுப்பி ஸ்க்வீஸ் values between minus 1 to plus 1, okay, to help regulate the network. Then you multiply the tan h output with a sigmoid output. So இந்த ரெண்டு அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் then the sigmoid output will decide which information is important to keep from the tan h output. இந்த டேன் ஹெச்லேருந்து அவுட்புட் வருது இல்லையா, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்மாய்டோட மல்டிப்ளை பண்ணால் இந்த சிக்மாய்டு வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதாவது ஸ்டோர் பண்ணணும், எந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்கெட் பண்ணணும். அப்போனா என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், சில இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்காது. ஸோ அதை டிசைட் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் சொன்ன மாதிரி செல் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணுவோம், செல் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறோம். ஸோ செல் ஸ்டேட் இந்த ப்ரீவியஸ் லேயரில் தான். ஆ சொல்லுங்கள், ஃபர்கெட் கேட்லேயும் நம்ம அதே ஒர்க் தானே பண்ணணும், எது ரிமெம்பர் பண்ணும் எது ஃபர்கெட். ஓகேங்க, அது ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து நியூ இன்புட் ஃபார் செல் ஸ்டேட். அதனால் நம்ம இந்த டேன் ஹெச் ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பி இந்த டேன் ஹெச் ஃபங்க்ஷனோட ரிசல்ட் தான் வந்து இது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஹிடன் ஸ்டேட் அண்ட் கரண்ட் இன்புட்டோட இன்ஃபர்மேஷனில் எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம கீப் ஆர் ஃபர்கெட். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்னா டேன் ஹெச் ஃபங்க்ஷனுக்குள்ளார அனுப்புகிறோம். அந்த இன்ஃபர்மேஷன் தான், அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து எது இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை, நெக்ஸ்ட் கேட்டு போகும்போது இம்பார்ட்டன்டா இல்லை. நெக்ஸ்ட், ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட் கேட் அப்படின்றது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வந்து எதுக்கோட இன்புட்டாக இருக்கும், இந்த செல் ஸ்டேட்டை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த பாருங்கள் அடாதா செல் ஸ்டேட் என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணுறோம். அடிஷன் மூலயமா ப்ரீவியஸ் செல் ஸ்டேட்டை நம்ம அப்டேட் பண்ணுறோம் வித் நியூ டேட்டா, நியூ இதோ இன்ஃபர்மேஷனோட நியூ இன்ஃபர்மேஷன் நம்ம செல் ஸ்டேட்டோட அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த செல் ஸ்டேட் என்ன ஆகும்னா நேராக இன்னொரு லேயருக்கு போயிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம அனுப்புகிறோம். அந்த லேயரில் தான் அந்த ஃபர்கெட் அண்ட் இது வருது. ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே, தேங்க்ஸ் இர்ஃபான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான், நவ் வி ஷுட் ஹாவ் இனாஃப் இன்ஃபர்மேஷன் டு கேல்குலேட் த செல் ஸ்டேட். ஓகேங்களா, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு ரெண்டு இதுலேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு த செல் ஸ்டேட் கெட்ஸ் பாயிண்ட் வைஸ் மல்டிப்ளைட் பை த ஃபர்கெட் வெக்டர், திஸ் ஹேஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ட்ராப்பிங் வேல்யூஸ் இன் த செல் ஸ்டேட் இஃப் இட் கெட்ஸ் மல்டிப்ளை பை வேல்யூஸ் நியர் ஜீரோ. ஸோ இப்போ இந்த டேட்டாவோடைய நம்ம செல் ஸ்டேட் ப்ரீவியஸ் செல் ஸ்டேட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நியர் டு ஜீரோ, அதாவது ஏன்னா சிக்மாய்டு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ நியர் டு ஜீரோவாக இருந்தால் நம்ம அதெல்லாம் என்ன ஆகும், ட்ராப் ஆகிடும். அதாவது ஜீரோவோட எது மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான். ஸோ அப்போ நம்ம எது ஃபர்கெட் பண்ணணுமோ அது எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம எப்போ எதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் இந்த செல் ஸ்டேட்டில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ அதோட நம்ம என்ன பண்ணுறோம், நியூ இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறோம். இப்போ புரியுதா, நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபர்கெட் கேட்டை ஃபர்கெட் கேட்டோட நம்ம இந்த செல் ஸ்டேட் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுமோ அது மட்டும்தான் இருக்கும், மறக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே வந்து ட்ராப் ஆகிடும். ஏன் ட்ராப் ஆகும் அப்படின்னா,
ஜீரோவோட எது மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஃபர்கெட் பண்ணுற எல்லாமே எல்லாமே ட்ராப் ஆகிடும், ஜீரோன்னு ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நியூ இன்புட்டு அதாவது நியூ இன்ஃபர்மேஷனை அதோட ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் நியூ இன்ஃபர்மேஷன் அப்டேட்டடாக இருக்கும், செல் வந்து அப்டேட்டடாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். Then we take the output from the input gate and do a pointwise addition which updates the cell state to a new values, okay, that the neural network finds relevant. Okay, so in the cell state pathina mukkiyamaana information mattum dhaan adula irukume ipodike, okay la, ena nama forget pandra vishayam la forget pannitom, edha important ah information adha ellathiyum naavuk vechirukom. Okay, so ipo hidden state paakalam. Hidden state vandu அதாவது அவுட்புட் கேட்டது, ஓகேங்களா. ஸோ இந்த அவுட்புட் வரணும் இல்லையா, ப்ரீவியஸ் அவுட்புட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு இதுதான் அவுட்புட் நம்மளுக்கு. ஓகே, இந்த ஹிடன் ஸ்டேட் தான் நெக்ஸ்ட் லேயரோட அதாவது இந்த லேயரோட அவுட்புட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு நம்ம அனுப்புகிறோம். ஓகே, ஸோ இந்த அவுட்புட் கேட்டில் என்ன இருக்குது, நம்ம அது சேம் அந்த டேட்டாவை எதுக்கு அனுப்புகிறோம், சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறோம். சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பின பிறகு இந்த செல் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், டேன்ஹெச்சுக்கு அனுப்புகிறோம். ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய அவுட்புட்டாக இருக்கும். ஓகே, அந்த அவுட்புட் நமக்கு எதுக்கு அனுப்புகிறோம், நெக்ஸ்ட் லேயருக்கு அனுப்புவோம். அவுட்புட்டு ப்ளஸ் செல் ஸ்டேட்டு, கரண்ட்டுடைய செல் ஸ்டேட்டு. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் வி ஹாவ் த அவுட்புட் கேட், த அவுட்புட் கேட் டிசைட்ஸ் வாட் நெக்ஸ்ட் ஹிடன் ஸ்டேட் ஷுட் பி. ரிமெம்பர் தட் த ஹிடன் ஸ்டேட் கண்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ரீவியஸ் இன்புட்ஸ். ஏன்னா வந்து நமக்கு ப்ரீவியஸ் இன்புட்ஸ் அதாவது ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட்டையும் கரண்ட் இன்புட் என்னென்ன நம்ம அனுப்புகிறோம் அந்த இதுக்கு, அப்போ இந்த ஹிடன் ஸ்டேட்டில் ப்ரீவியஸ் இன்புட்ஸோடைய டேட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் வி பாஸ் த ப்ரீவியஸ் ஹிடன் ஸ்டேட் அந்த கரண்ட் இன்புட் இன்ட்டு அ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். தென் வி பாஸ் த நியூலி மாடிஃபைட் செல் ஸ்டேட் அப்டேட்டட் செல் ஸ்டேட் வந்து டேன்ஹெச்சுக்கு அனுப்புகிறோம். வி மல்டிப்ளை த டேன்ஹெச் அவுட்புட் வித் சிக்மாய்ட் அவுட்புட் டு டிசைட் வாட் இன்ஃபர்மேஷன் த ஹிடன் ஸ்டேட் ஷுட் கேரி. இந்த நெக்ஸ்ட்டு லேயருக்கு நான் எந்த இன்ஃபர்மேஷனை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்காக இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுக்கு வர அவுட்புட்டையும் டேன்ஹெச்சுக்கு வர அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். த அவுட்புட் இஸ் த ஹிடன் ஸ்டேட். அப்புறம் த நியூ செல் ஸ்டேட் அண்ட் த நியூ ஹிடன் இஸ் தென் கேரிட் ஓவர் டு த நெக்ஸ்ட் டைம் ஸ்டே. ஓகே, இந்த அதான் இந்த நியூ அப்டேட்டட் செல் ஸ்டேட்டும் ஹிடன் ஸ்டேட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் லேயருக்கு அனுப்புகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி, இவ்வளோ தான் ஒரு எல்எஸ்டிஎம் லேயரில் இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் எல்எஸ்டிஎம் லேயர்ஸ் நம்ம போடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது வந்து கூகுள் stock price prediction. ஸ்டா ரெண்டு ஃபைல் இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் டெஸ்ட் ட்ரெயின்னு சொல்லி நம்ம ட்ரெயின் டேட்டாவில் நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் டேட்டாவை வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த கூகுள் ஸ்டாக் ப்ரைஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. இந்த 5 இயர்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துடைய ஸ்டாக் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, காட்டுறேன். ஹியூஜ் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டாவே இருக்குது இதில் கேகலில், காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. ஹியூஜ் மீன்ஸ் நியர்லி 718 MBO ஏதோ அவ்வளோ டேட்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்காகவே இருக்குது இந்த டேட்டாலேயே வரும், டாப்பில் இருக்கும் அது. ஏன்னா அதுதான் நம்பர் ஒன் டேட்டா செட் இப்போதைக்கு. இந்த பாருங்கள் ஹியூஜ் ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா செட்டு, மொத்தம் 8539 ஃபைல்ஸ் இருக்குது. அதுலேருந்து நான் கூகுள்து மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள் நிறைய இருக்கும் அதில், எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லாமே சேம் ஆர்டரில் தான், சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. பாருங்கள் டேட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வால்யூம் அதே தான் இங்கேயும் இருக்குது, டேட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வால்யூம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
ஸோ சேம் தான் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கூகுளுக்கும் நம்ம இது தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ நம்ம இது இருக்கட்டும். ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பேண்டாஸ் ஆஸ் பிடி அப்புறம் நம்பை லைப்ரரின்னு தேவைப்படும் ஆக்சுவலாக, ஆஸ் என்பி அதுக்கப்புறம் மேட் ப்ளாட் லிப்பும் தேவைப்படும். மேட் ப்ளாட் பை ப்ளாட் ஆஸ் பிஎல்டி மேட் ப்ளாட். ஓகே ஸோ தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா செட்டை ரீட் பண்ணணும். டேட்டா செட் ஃபார் ட்ரெயினிங், இது ட்ரெயின் டேட்டா செட். ஏன்னா ரெண்டு இருக்குது, நமக்கு டெஸ்டிங்கும் இருக்குது ட்ரெயினிங்கும் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. நம்ம டேட்டா செட் ட்ரெயினை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பிடி டாட் ரீட் சிஎஸ்வி, இதில் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்லோவாக இருக்கு, இப்போவே ஸ்லோவாக இருக்குன்னா ட்ரைனிங் அப்போ என்ன ஆகுன்னு தெரியலையே. ஓ மை காட், இது இதை ஆஃப் க்ளோஸ் பண்ணிடலாம். மெமரி ஆல்ரெடி 96% யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், இந்த இது மெமரி கம்மிங் ஆக்சுவலா, அதனால தான் இது க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, ஜூமும் ரன் ஆகிட்டு இருக்கு, இப்போ நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ ரொம்ப கன்சியூம் பண்ணுது, அதனால தான். உங்களுக்கு இது கிளியராக வருதா இல்லை கொஞ்சம் இதுவாக வருதா, ஸ்டாப் ஆகி வருதா? இல்லை இல்லை, கிளியராக வருது. ஓகே 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 ஓகே, இப்போ வந்து நம்ம அதை ரன் பண்ணிடலாம். அப்போ பாருங்க, நேற்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அந்த சிஎன்என் மாடல் ரெடி பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி ட்ரெயினிங்க்கு வந்து ஆக்சுவலாக அந்த இது சில இதெல்லாம், அதாவது என்னது, க்ளவுட் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆனால் அது காஸ்ட் அதிகமாக இருக்கும். அவங்களே வந்து ட்ரெயினிங் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு சில க்ளவுட் சர்வீஸ்லாம். நீங்கள் அந்த க்ளவுட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா, அந்த மாடல் கொடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அது காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஆச்சு, இன்னும் க்ளோஸ் ஆகல அது. ஹலோ, இது கொலாப்ல பண்ணிட்டு அதோட அவுட்புட் இதுல யூஸ் பண்ண முடியாதா? ஆ, அதுவும் நல்ல ஐடியா தான், பண்ணலாம் சொல்லலாம். ஆமா ஆமா பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க, அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிடலாம். ஆமா இல்ல, கொலாப்லயும் இது இருக்கும், ஜிபிஎஸ் சப்போர்ட்டும் இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, வந்து கொலாபரேட்டரி ஓப்பன் பண்ணிடலாம். இதுவே ஸ்லோவாக தான் இருக்கு, சிஸ்டமே ஸ்லோவாக இருக்கு.
என்ன என்ன ரன் ஆயிட்டு இருக்குன்னு தெரியலையா. கொஞ்சம் லேட் ஆகும் போல தோணுது. என்ன பண்ணுறேன் ஒன்று பண்ணலாம். நம்ம வந்து நான் வந்து இந்த கோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ரன் பண்ண முடியுமா என்னன்னு தெரில, இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கூகுளும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம வந்து நான் கோடு மொதல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறம் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் ரிக்கவர் ஆன பிறகு. என்ன இது? எதுவுமே ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வருதா? உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதில்ல, அதில் எதுவும் இதுவாகல. ஹலோ, நீங்கள் பேசுறது கேட்குது? கேட்குது. ஓகே ஓகே. ஓ, இப்போ தான் நியூ டாபிக் கிரியேட் ஆகிருக்குப்பா. எப்போ அழுத்தினது? இப்போ தான் வந்திருக்கு. ஓ, ஏன் இன்னைக்கின்னு பார்த்து இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. ஓகே, எனிவேஸ், ஓ திங்க் பேக்ரவுண்டில் ஏதோ இது ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த மாதிரி ஆகுது. இப்போ எப்படி நம்ம எழுதுறதுக்கு வந்து டைம் ஆயிடும். நான் வந்து கூட வந்து நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைன். அதுக்கப்புறம் நம்ம தூக்கி கோலாபில் போட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். அப்படியா? ஒரு நிமிஷம் ஓபன் பண்ணி பார்க்கறேன். டைம் எடுத்துக்க போகுது. கரெக்ட்டா ஓபன் ஆயிடுச்சு. வருது
கைட்டடோ ஒருவேளை குரோம் நீங்க நிறைய ஓபன் பண்ணிருக்கீங்க. குரோம் குரோம் இதுதான் ஓபன் ஆயிருக்கு, வேற எதுவும் இல்ல. யூடியூப் டாப்ஸ் க்ளோஸ் பண்ணிரலாம் இல்லனா. க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கே, ஓகே போதும். எங்க அது இப்ப கொஞ்சம் வேகமா இருக்கு. சோ இதுதான் வந்து அதோட கோடு. ஆக்சுவலா சர்ச் என்ன என்னதுன்னே தெரியாது. எக்ஸிட். ஓகே சோ இப்ப கோலாப்ல டைட்டில் ஓபன் பண்ணிப்போம். க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த கோடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம் நம்ம லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் டேஸ் ஆஸ் எ ட்ரெயின் அதை நம்ம அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ண பிறகு அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் அப்படிங்கிற அந்த காலத்துக்கும் பார்த்தீங்களா இந்த ஓப்பன் அப்படிங்கிற அந்த ப்ரைஸு, அதாவது ஒரு ஒரு மந்த் ஓப்பன் ஆகும் பொழுதும் நமக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம்னு வைங்க. அப்போ ஸோ அந்த காலம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே ஒன் காலம் டூ எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, சப்போஸ் நீங்கள் அது அதோட இண்டெக்ஸ் வந்து ஒன் தான், பட் நம்ம ஒன் காலம் டூ எதுக்கு போடுறோன்னா இது வந்து லைக் ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ நம்ம இனிஷியலாக வந்து லீனியர் ரெக்ரேஷனோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம், டாட் ரீஷேப் மைனஸ் ஒன் கமா ஒன் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒன் காலன் டூ வெறும் ஒன் அப்படின்னு கொடுக்காம ஒன் காலன் டூ கொடுத்தாலே ஒன்று தானே, சேம் ஒன்று தான் வரப்போகுது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும்னா அந்த ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே ஸோ அதனால தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ ஓப்பன் அப்படிங்கிற காலம் முடியாத இந்த டேட்டாஸ் மட்டும் நம்ம இந்த ட்ரைனிங் செட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஓகே இப்போ வந்து ஸ்கேலிங் ஃபீச்சர் ஸ்கேலிங். இப்போ நான் நேற்று சொல்லியிருப்பேன், அதாவது இமேஜ் ப்ராசஸிங் பண்ணும்பொழுது நம்ம பண்ணியிருப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்லாஷ் 255 போட்டிருப்போம். அது எதுக்குன்னு யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்லாஷ் 255 போட்டிருப்போம். இந்த கலர் கோடை வந்து நம்ம டிவைட் பண்ணி ஒன் அந்த இதில் வச்சுக்கிறதுக்கு, அது அதுக்கு என்ன நேம் நான் சொன்னேன், எதுக்காக பண்ணுறோன்னு நான் சொன்னேன், நார்மலைசிங். ஓகே நார்மலைசேஷன் தான் இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலர். ஓகேங்களா, அந்த 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 டேட்டா செட் நம்ம என்ன ட்ரைனிங் செட் என்ன பண்ணுறோம், நார்மலைஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலைஸ் என்ன ரிசல்ட் நம்மளுக்கு வரும், நம்ம ரிசல்ட் எப்படி இருக்கும்னா 0 to 1 வரைக்கும் தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ -2 to +2 வரலாம், -3 to +3 வரலாம், அது அது டேட்டா செட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நார்மலைசிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மாறாது, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1 வரைக்கும் தான் வரும். ஓகே ஸோ அதுதான் நம்ம மின்மேக்ஸ் ஸ்கேலர் வந்து அது ஒரு நார்மலைசிங் இது ஒரு ஸ்கேலிங் ஃபீச்சர் ஸ்கேலிங் ஒரு கிளாஸ் அது. அது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ட்ரைனிங் செட்டில் ஃபிட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம ஸ்கேல்டு ட்ரெயின் செட் ஸ்கேல்டு. ஸோ அதோட ரிசல்ட் நம்ம மின்மேக்ஸ் ஸ்கேலர் அப்ளை பண்ண பிறகு வர ரிசல்ட்டு. இப்போ இந்த டேட்டா செட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே ஸோ இந்த இங்கே வந்து சில ஸ்டப்ஸ் இங்கே பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த மேலே போட்டிருக்கு பாருங்க, கிரியேட்டிங் எ டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் 60 டைம் ஸ்டெப்ஸ் அண்ட் 1 அவுட்புட். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 மந்த்ஸோட ஸ்டாக் ப்ரைஸை வச்சு நெக்ஸ்ட் டேயில் என்ன ஸ்டாக் ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதா? 2 மந்த்ஸுடைய டேட்டா தான் நம்மளுக்கு இன்புட்டாக இருக்க போகுது, அதோட நெக்ஸ்ட் டே தான் நம்மளுடைய அவுட்புட்டாக இருக்க போகுது. ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 60 டேட்டாஸ் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்துப்போம், அந்த 60 டேட்டாஸோடைய அவுட்புட் வந்து 61 இருக்கும். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின்.
அந்த மாதிரி 60-60 டேட்டாவை நம்ம பிரிக்கிறதுக்கு தான் இந்த பண்ணியிருக்கோம் ஸ்டெப்பு. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து நம்ம எதுலேருந்து போட்டிருக்கோம்னா 60 to 1258. அது எதுக்குன்னா அந்த 1258 ரோஸ் இருக்கும் அதில், அதுக்காக அது வரைக்கும் நம்ம போடுவோம். அந்த டேட்டாவையும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இந்த இருக்கு, அதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு, இதுவும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஓப்பன் காலம் எடுத்திருக்கோம். ஓப்பன் காலமில் ஃபஸ்ட்டு 60 டேட்டாஸ் நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு 60 சப்போஸ் இங்கேருந்து இது வரைக்கும் வருதுன்னு வைங்களேன், இது வரைக்கும் வருதுன்னா இது நம்மளுடைய இன்புட்டாக இருக்கும். ஓகே, எக்ஸு இந்த 2 மந்த்ஸ் டேட்டா 60 டேட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டாக இருக்கும். அதான் நம்ம நிக்கிற நியூரான்ல இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ 60 டேஸ் டேட்டா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேவை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி மாற்றுறதுக்கு இந்த இந்த ஸ்டெப் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த 4 லைன்ஸ் இந்த 5 லைன்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து 60 to 1258 ரோஸ் இருக்கும் இதில், அதனால 1258 வரைக்கும். ஏன் 60லேருந்து ஆரம்பிக்கிறோன்னா, அகெயின் நான் அதுதான் சொன்னேன், 60 டைம்ஸ்டெப்ஸ் தான் மாற்றணும். அதுக்காக நம்ம 60லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 0 to 60 ஒரு டேட்டா இருக்கும், 60 to 120, 120 to 180 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரெயின் டாட் அப்பெண்ட் ட்ரெயினிங் செட் ஸ்கேல்டு, இந்த ஸ்கேல்டு இந்த டேட்டாவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா i-60. ஸோ இப்போ i-60 என்ன இருக்கும், i வந்து 60 தான், -60 பண்ணால் 0 இருக்கும். ஸோ 0 to i அப்போனா 0 to 60 வரைக்கும். இப்போ 0 to 60 டேட்டா நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, அது காலம் 0 தான், ஒரே ஒரு காலம் தான் இருக்கும் அதில், அதனால் 0 நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 0 to 60 டேட்டா வந்து இப்போ எக்ஸ்ட்ரெயினுக்கு போயிடுச்சு. ஓகே, 0 to 60 வராது, 59 வரைக்கும் தான் வரும். ஏன்னா 60 வந்து அதாவது அப்பர் பவுண்ட் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் ஆயிரும், அதனால 60 வராது. 60 டேட்டா தான் நம்மளுடைய ஒய் ட்ரெயினாக இருக்கும், ஒய்டு டேட்டா இருக்கும். 0 to 59 வரைக்கும் எக்ஸ்குள்ளே போகிறோம், 60 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒய்க்குள்ளே போகும். அந்த மாதிரி ஒரு ஒரு டைம் ஸ்டெப்ஸ்க்கும் இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். 60-60 நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஒரு ஆரேவாக மாற்றுறோம். ஓகே, ஏதாவது np.array(x_train), np.array(y_train) அந்த மாதிரி கொடுத்துருப்போம், ஆரேவாக மாற்றிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரீஷேப்பிங், இதுதான் வந்து முக்கியமானது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்என் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 டைமென்ஷனல் டேட்டாவை நம்ம கொடுக்கணும். 3 டைமென்ஷனல் டேட்டாவும் மீன்ஸ் விண்டோஸாக கொடுக்கணும். நம்ம அந்த சிஎன்என்ல பார்த்துருப்போம், ஒரு கன்வல்யூஷன் லேயர் பண்ணுதுன்னா அது ஒரு விண்டோவாக இருக்கும் பார்த்தீங்களா, விண்டோஸ் நான் சொல்கிறது அதெல்லாம் விஜுவலாக காட்டினா தான் கரெக்டாக இருக்கும். விண்டோஸ் மாதிரி அது என்ன பண்ணுன்னா ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வரும், ஸ்டாக் பண்ணிகிட்டே வந்து அந்த மாதிரி ஒரு டேட்டா செட்னால் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், 3 டைமென்ஷனலாக அதை மாற்றுறதுக்காக தான் அந்த ரீஷேப்பிங் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 2 டைமென்ஷனல்லேருந்து 3 டைமென்ஷனாக நம்ம மாற்றுறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறதுன்னு வைங்க. ஸோ இந்த விண்டோவில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி மல்டிப்புள் விண்டோஸாக நம்ம ஸ்டாக் பண்ணிகிட்டே வரும். இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஆர்என்க்கும் இன்புட்டாக கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறதுக்கு அதை நம்ம என்ன பண்ணணும், 3 டைமென்ஷனாக மாற்றணும்ல, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரெயின் np.reshape, எந்த டேட்டாவை ரீஷேப் பண்ண போகிறோம், ட்ரெயினிங் டேட்டாவை ரீஷேப் பண்ண போகிறோம். அதோடய டைமென்ஷன்ஸ் வந்து இந்த டைமென்ஷன்ஸ், அதாவது எக்ஸ்டெயின் ஆஃப் ஷேப் ஆஃப் 1ங்கிறது, ஷேப் ஆஃப் 0ங்கிறது ரோஸு காலம்ஸு, இது வந்து இந்த கிளாஸ் 1 போட்டோன்னே என்ன ஆகுனா விண்டோஸாக மாறிடும், ஸ்டாக் பண்ண விண்டோஸாக அது மாறிடும், 3 டைமென்ஷனலாக மாறிடும். ஓகே, ஸோ இது வந்து ரீஷேப்பிங் முடிஞ்சு, ஸ்டாக் பண்ணியாச்சு, இப்போ 3 டைமென்ஷனலாக மாற்றியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து ப்ரிப்பேராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ
நம்ம மாடலை நம்ம நியூரல் நெட்ஒர்க்கை ஜெனரேட் பண்ணணும், அதாவது பில்ட் பண்ணணும். ஸோ நம்ம நியூரல் நெட்ஒர்க்கில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி எல்எஸ்டிஎம் அப்படிங்கிற அந்த லேயர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதோடைய தேவையான இந்த மாடல்ஸ், அதாவது சீக்வன்ஷியல், இதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய மாடலே பில்ட் பண்ணுவோம். லேயர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இந்த சீக்வன்ஷியல் அப்படின்னு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டென்ஸு, இது நார்மலான லேயர் தான். அதுக்கப்புறம் எல்எஸ்டிஎம் லேயர் இம்போர்ட் பண்ணுறோம். இது ட்ராப் அவுட் லேயர், அதாவது ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ரெகுலரைசேஷன் லேயர் மாதிரி அது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலேசருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இது சீக்வன்ஷியல் கிளாஸில் வச்சு ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆட் பண்ண போகிறோம். எதை ஆட் பண்ண போகிறோம்னா, லேயர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கும்னா, எல்எஸ்டிஎம் லேயர். இதில் வந்து மல்டிபிள் எல்எஸ்டிஎம் லேயர் இருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா, இதில் வந்து 4 எல்எஸ்டிஎம் லேயர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த எல்எஸ்டிஎம் லேயரில் என்னென்ன கொடுக்கணும்னா, ஃபஸ்ட் எல்எஸ்டிஎம் லேயரில் அது யூனிட்ஸ், அதான் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சீக்வன்சஸ், ரிட்டர்ன் சீக்வன்சஸ் ட்ரூன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, இதோடைய அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு போகணும்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு அந்த செல் ஸ்டேட்டையும் ஹிடன் ஸ்டேட்டும் நம்ம இந்த லேயருக்கு அனுப்புவோம். இந்த லேயருடைய செல் ஸ்டேட் ஹிடன் ஸ்டேட் இந்த லேயருக்கு அனுப்புவோம். இந்த லேயருடைய ஹிடன் ஸ்டேட் செல் ஸ்டேட்டு நம்மளுக்கு லாஸ்ட் எல்எஸ்டிஎம் லேயருக்கு அனுப்புவோம். இதோட நம்ம ரிட்டர்ன் சீக்வன்ஸு கொடுக்கலைன்னா என்ன ஆகும், அதோட செல் ஸ்டேட் ஹிடன் ஸ்டேட் போகாது, வெறும் அவுட்புட் மட்டும்தான் நெக்ஸ்டோடைய லேயருக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிட்டர்ன் சீக்வன்ஸ் கொடுத்தா அந்த ஹிடன் ஸ்டேட்டும் செல் ஸ்டேட்டும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லேயருக்கு பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்புட் ஷேப் நம்ம கொடுக்கணும்னு தெரியும். இன்புட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஷேப் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், விண்டோடு. அதுக்கப்புறம் 60,1ங்கிற மாதிரி, 60 அதாவது ஷேப் ஆஃப் 1ங்கிறது 60 இருக்கும், 1. ஓகே, ஆக்சுவலாக இதை நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஷேப் ஆஃப் 0 இது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸு, நம்பர் ஆஃப் விண்டோஸ். இது வந்து அந்த விண்டோவுடைய வித்து, இது வந்து நம்ம ஒரே ஒரு காலமாக மாற்றிருக்கோம். ஓகே, மல்டிபிள் ரோஸு சிங்கிள் காலமாக மாற்றிருக்கோம். இத்தனை விண்டோஸு, இத்தனை ஷேப் ஆஃப் 0 விண்டோஸு, இந்த எக்ஸ்ட்ரைனுடைய ஷேப் ஆஃப் 0 வந்து விண்டோஸாக மாறிடும், இது வந்து ரோஸாக மாறிடும், இது வந்து காலம், ஒரே ஒரு காலம் மட்டும் இருக்கும் அதில். ஓகே, அதாவது ஃப்ளாட்டன் லேயர் மாதிரி, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா ஃப்ளாட்டன் லேயர் எப்படி இருக்கும், ஒரே ஒரு காலமில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு காலம், அந்த ஒரு காலமுடைய ஷேப் வந்து இந்த மாதிரி 60 ரோஸ் இருக்கும், ஒரே ஒரு காலம் இருக்கும், அதுதான் நம்முடைய இன்புட் ஷேப். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ட்ராப் அவுட் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் லெகுரை, அதாவது ஓவர் ஃபிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு செட்டு, செகண்ட் செட்டு, தேர்ட் செட்டு, ஃபோர்த் செட்டு. இந்த ஃபோர்த்தில் வந்து நீங்கள் லாஸ்ட் எல்எஸ்டிஎம்ல இருக்கும் வந்து நீங்கள் ரிட்டர்ன் சீக்வன்ஸ் கொடுக்காதீங்க, டிஃபால்ட்டாக ஃபால்ஸாக தான் இருக்கும். ரிட்டர்ன் சீக்வன்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் ட்ரூன்னு கொடுத்துக்கணும், லாஸ்ட் லேயருக்கு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த லேயர் முடிஞ்ச பிறகு, இந்த எல்எஸ்டிஎம் முடிஞ்ச பிறகு இதோட அவுட்புட் வந்து நமக்கு அவுட்புட் நியூரானுக்கும் வந்துடும். அவுட்புட்டில் என்ன இருக்குது, ஒரே ஒரு நியூரான் மட்டும்தான் இருக்குது. நான் இதில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கல, ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இது வந்து ரெக்ரெஷன் ப்ராப்ளம் தான். இதே சப்போஸ் கிளாஸிஃபிகேஷனாக இருந்தால், வேறு ஏதாவது இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது வந்து ரெக்ரெஷனுங்கிறதுனால இதோட அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெக்ரெஷன் மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம வெறும் யூனிட்ஸ் கூட 1 கொடுத்தாலே போதும், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லாஸ் அண்ட் ஆப்டிமைசரை செட் பண்ணுறோம், மெட்ரிக்ஸ் அக்யூரசி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலேசரை ஃபிட் பண்ணுறோம், இதில் நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் எப்பாக்ஸ் 100 கொடுக்குறோம், பேட்ச் சைஸ் 32 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதோட நம்ம மாடல் வந்து ட்ரெயின் ஆகும். இது வரைக்கும் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த டேட்டா வந்து அப்லோட் பண்ணிக்கணும், அதில் கனெக்ட் பண்ணது டேட்டா வந்து இதில் அப்லோட் பண்ண பிறகு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இதை அப்லோட் பண்ணுறது டேட்டாவை இந்த ஆப்ஷன் இருக்குது அப்புறம் நம்ம டைரக்டரியிலேருந்து அப்லோட் பண்ணுறதுக்காக கூகுள் சாஃப்ட்வேர் டெஸ்ட்டு ட்ரெயின் ஓகே ஸோ அப்லோட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அந்த கோடை வந்து எழுதணும் so first importing the library import aichu next vandu training data set nam load pananum the training data set enga irukna inda data set udaya path vandu vera irukum idhula irundhu copy pannanum neenga copy path okay inda path dhaan neenga podanum ipo run pannalam ரீட் ஆகிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் ரெகுலரைசேஷன் ஓகே ரெகுலரைசேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயினாக அதை பிரிக்க போகிறோம் 60 டைம்ஸ் ஸ்டாம்ப்ஸாக அதில் 60 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து 30 கூட வச்சுக்கலாம் பட் ஆனால் 60 தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு இந்த டேட்டா செட்டுக்கு கூகுள் ஸ்டாக் ப்ரைஸ்க்கு சொல்லியிருக்காங்க இல்லை 30 வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே இதோட ட்ரைனிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும் அதாவது ஏஎன்என் மாதிரி இல்லாமல் ஏஎன்என் மாதிரி ஏஎன்என் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் அது சிஎன்என் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா இமேஜ் ப்ராசஸிங் அது ஆர்என்என் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக சொல்லலாம் ஆவரேஜ் ஸ்பீடில் இருக்கும் இது நம்ம கம்பைல் பண்ணி வரைக்கும் கம்பைலேஷன் வரைக்கும் போட்டிருக்கோம் ஓகே ஓகே ரன் ஆகுது ரன் ஆகிடுச்சு ஸோ மாடல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அந்த டேட்டா செட்டோட ஃபிட் பண்ண போகிறோம் அதான் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டெப்பில் தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் 100 எப்பா கொடுத்துறேன்னா 100 வேணாம் நமக்கு டைம் ஆயிரும் அதனால் வந்து ஒரு 25 வச்சுக்கலாம் 25ல அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்காது இப்போ இருந்தாலும் பரவாயில்ல ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ ரன் பண்ணலாம் 25 எப்பா வரும் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஆக்சுவலாக எபாக்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தா தான் வந்து ஆட்டோமேட்டிக் சென் ஃபெயில் என்னாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வருது அதனால் எபாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரன் பண்ணால் தான் நமக்கு அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுது இந்த டேட்டா செட்டில் பாருங்கள் அக்யூரசி அப்படியே தான் இருக்குது 17 17 தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது இப்போ 40 வந்திருக்கு 35 அதனால் 100 எப்பாக்கு ரன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் 100 100 மேலே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகல அப்படியே தான் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அது இதுங்க அது பேட்ச் சைஸ் பேட்ச் அதாவது நம்ம நம்ம கிட்ட இப்போ 1000 டேட்டா இருக்குன்னு வைங்களேன் 1000 டேட்டாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அடியாக அனுப்ப மாட்டோம் அந்த நியூரல் நெட்ஒர்க் அது என்ன பண்ணோம்னா பேட்ச் வைஸாக பிரிச்சுப்போம் இப்போ சப்போஸ் பேட்ச் வைஸ் வந்து நீங்கள் அதே கால்குலேட் பண்ணிக்கோ இப்போ பேட்ச் வைஸ் சப்போஸ் 10 வச்சுருந்தீங்கன்னு வைங்க அப்போ 1000 டேட்டாவில் 10 1000 / 10 என்ன ஆகும் 100 அப்போ 100 / 100 நிற்கும் இதில் அதாவது ஒரு டைமில்
பத்து தான், பத்து டேட்டா தான் போகும் ஓகேங்களா. அப்போ 1000 டேட்டாக்கு மொத்தம் எவ்வளோ வரும், 100 வரும். அது மாதிரி 38 பேட்ச் சைஸ் 32 போட்டிருக்கோம். அதோட டேட்டா எவ்வளோ இருக்கும்னு தெரில, எவ்வளோ சைஸ்ன்னு தெரில. அதோட டிவைட் பண்ணும் பொழுது 38 வந்திருக்கும் ஓகேவா. அப்போ 38 பேட்ச்னு வந்து நடக்கும். அதாவது ஒரு ஒரு பேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 32 டேட்டாஸ் வந்து போகும் ஓகே. அதுதான் இந்த பேட்ச் சைஸ், வேறு இல்லை. போதும் ட்ரேடிங் முடிஞ்சு இப்போ வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம் ஓகே. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இந்த ரெக்ரெஷர் நாங்கள் நீங்கள் கிரியேட் பண்ண மாடலுடைய சம்மரியை கூட நீங்கள் பார்க்க முடியும். சம்மரி மீன்ஸ் நீங்கள் என்னென்ன லேயர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு ஃபங்க்ஷன், அது என்னென்ன லேயர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதோடய சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாருங்கள், ஃபஸ்ட் LSTM, அப்புறம் ட்ராப் அவுட் ஆட் பண்ணியிருக்கீங்க, LSTM 1, 2, 3, அப்புறம் டென்ஸ், இதெல்லாம் அதோட அவுட்புட் ஷேப்ஸ் ஓகேவா. ஸோ அதில் மொத்தம் இத்தனை டேட்டாஸ் வந்து போகுது, பேராமிஸ் மீன்ஸ் இத்தனை டேட்டாஸ், 10,400 டேட்டாஸ் இதில் போயிருக்கு. இந்த லேயருக்கு அப்புறம் 20,000 டேட்டாஸ் வந்து போயிருக்கு. இந்த மாதிரி வந்திருக்கும். கடைசியாக நமக்கு 51 டேட்டாஸாக வந்திருக்கு, நான் ட்ரெயினபிள் பேராமிஸ் ஓகே. ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ட்ரைனிங் சாரி டெஸ்டிங் பண்ண போகிறோம். டெஸ்டிங்க்கு டெஸ்டிங் டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதாவது லோட் பண்ணிக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட்டு இது வந்து இதுவும் சேம் மொதல் பார்த்த மாதிரியே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஓகே. இதில் சேம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ட்ரைனிங் டெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு 60 டைம் ஸ்டாம்ப்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா, நம்ம இந்த டெஸ்டிங் டேட்டாவையும் ட்ரைனிங் டேட்டாவையும் ஒன்றா கம்பைன் பண்ணி, ஏன்னா வந்து நம்ம இப்போ இந்த ட்ரைனிங் டேட்டாவோட ஃபஸ்ட்டு ரோ இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய இன்புட் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரைனிங் டேட்டா செட்டில் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள் வந்து பாருங்கள். இப்போ இது வந்து சப்போஸ் டெஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்டிங்கில் ஆக்சுவலாக 2 80 தான் இருக்கும். இப்போ இந்த ட்ரைனிங்கில் இப்போ சப்போஸ் இது டெஸ்டிங் டேட்டாவாக இருந்துச்சுன்னா, இதோடைய இது வந்து ஒரு அவுட்புட் இல்லையா, இதோடைய இன்புட் எங்கே இருக்கும், ட்ரைனிங் டேட்டா செட்டில் கடைசியில் இருக்கும். ட்ரைனிங் டேட்டா செட் கடைசி 60s வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிங் டேட்டாவோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதோட இன்புட்டாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ட்ரைனிங் டேட்டாவையும் அந்த டெஸ்டிங் டேட்டாவையும் என்ன பண்ணுறோம், கம்பைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டிங் டேட்டா ஆட் ஆயிரும், இதுக்கு அடியில், இதுக்கு அடியில் நெக்ஸ்ட் டெஸ்டிங் டேட்டா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த 60 இன்புட்ஸ்க்கு ஒரு அவுட்புட் இருக்கும், அது டெஸ்டிங் டேட்டாவில் இருக்கும் ஓகே. அந்த மாதிரி மாற்றுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கன்கேடினேட் பண்ணுறோம். கன்கேடினேட் மீன்ஸ் ரெண்டு டேட்டா ஃப்ரேமை நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். இதை வச்சு கம்பைன் பண்ண போகிறோம். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துனா என்ன அர்த்தம், ஆக்சிஸ் 0 என்ன அர்த்தம், 0 1 நான் சொல்லியிருக்கேன். ஸோ 0 காலம், சாரி 0 ரோஸ், ஆக்சுவலாக ரோ வைஸ், 1 காலம்ஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரோ வைஸில் ஆட் பண்ணுறோம். அதாவது இந்த டேட்டாவுக்கு அடியில் கீழே நெக்ஸ்ட் ரோவில் வந்து டெஸ்டிங் டேட்டா ஆட் ஆயிரும். ட்ரைனிங் டேட்டாவுக்கு அடியில் டெஸ்டிங் டேட்டா ஆட் ஆயிரும். ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன எடுக்கிறோம், லாஸ்ட்டு ஃப்ரம் லாஸ்ட்டு 60 எடுப்போம். அதாவது ட்ரைனிங் டேட்டாவில் கடைசி 60 தான் நம்மளுடைய டேட்டாஸை எடுக்கும் ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த இது, லென் ஆஃப் டேட்டா செட் டோட்டல் மைனஸ் லென் ஆஃப் டேட்டா செட் டெஸ்ட்டு மைனஸ் 60. அப்போ அந்த அதாவது ட்ரைனிங் டேட்டா செட்லேருந்து கடைசி 60 ஆரம்பிக்கும், கடைசி 60 இப்போ இருக்கிற அந்த டெஸ்ட் டேட்டாவோட இன்க்ளூட் ஓகே, இன்க்ளூடிங் த டெஸ்ட் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம வந்து ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வரும்.
அது நம்ம இங்கே எங்கேயும் ஐலாக் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ ஐலாக் யூஸ் பண்ணினா முதல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. அதாவது நான் என்ன சொன்னேன்னா 1:2 போட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டால் அந்த ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வராது. இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி பண்ணலை, அதனால் ரீஷேப் பண்ணிக்கிறோம் மேனுவலாக ரீஷேப் பண்ணிக்கிறோம் -1,1 அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெகுலரைசேஷன் பண்ணணும். இந்த தடவை ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போடக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் போடணும். ஏன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஏன்னா சேம் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணணும். ட்ரைனிங்க்கு என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணணுமோ அதே ஸ்கேல் தான் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்புட்ஸ் என்ன பண்ணணும், டெஸ்டிங் டேட்டாவை க்ரியேட் பண்ணுவோம். எப்படி, 60 டைம்ஸ்டாம்ப்ஸை க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ முதல் ஸ்டார்டிங் என்ன பண்ணுமோ சேம் அது தான் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுறோம் அங்கேயும். ஆனால் இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஒயிட் டெஸ்ட் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேங்களா, ஒயிட் டெஸ்ட்டு தேவைப்படாது. ஏன்னா ஒயிட் டெஸ்ட்டுக்கு பதிலாக தான் நமக்கு டேட்டா செட்டு டெஸ்ட் இருக்கு இல்லையா, இதாக இருக்கு டேட்டா செட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஓகே தான், அதுவே ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ டெஸ்ட் டேட்டாவுக்கு நம்ம அந்த 60 டைம்ஸ்டாம்ப்ஸாக மாற்றுறோம். மாற்றிட்டு அதை அந்த லிஸ்ட்லேருந்து ஒரு ஆரேவாக மாற்றுறோம். அது மறுபடியும் 3 டைமென்ஷனலாக மாற்றுறதுக்கு நம்ம ரீஷேப்பிங் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டா செட்டை கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டாக் ப்ரைஸு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு பண்ணுறோம்னா, மறுபடியும் ஒரிஜினல், அதாவது இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும், 0 to 1 வரைக்கும் வரும் இல்லையா. இப்போ மறுபடியும் இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோன்னா மொதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும். மொதல் என்ன வேல்யூஸ் இருந்துச்சுனோ அதே வேல்யூஸ் இங்கே வந்துடும். ஸோ அப்போ இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணால் ஒரிஜினலாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாறிடும். அதுதான் நம்ம இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இந்த ஒரிஜினலான இந்த ப்ரெடிக்ட் ஸ்டாக் ப்ரைஸ்க்கும் இந்த ரியல் ஸ்டாக் ப்ரைஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஜுவலைசேஷனுக்காக ஏதாவது ஒரு ப்ளாட் அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். விஜுவலைசேஷன் தான் ரிசல்ட். இல்லை இது அக்யூரசி ரொம்ப மோசம், இதை சொல்கிறேனே ரொம்ப மோசம். இது ஆக்சுவலாக இந்த அளவுக்குலாம் வரக்கூடாது, கொஞ்சமாவது அதிகமாக இருக்கணும். அது வந்து ட்ரைனிங் கொஞ்சம் அதிகமாக, ஓகே இது ரன் பண்ணலையா நம்ம, அது வந்து எபாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் நல்லா பண்ணால் மேபி அதிகமாகும். இந்த பாருங்கள், இது வந்து ரியல் ஸ்டாக் ப்ரைஸ். இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, ரியல் ஸ்டாக் ப்ரைஸு. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ப்ரெடிக்டடு. ஓகே, ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டியது தான் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ப்ரெடிக்டட் லைன். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேசி ரொம்ப கம்மியாக இருக்கும்னு தெரியும். ஸோ கொஞ்சம் நியராக வந்திருந்தால் ஓகே பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். இது வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அக்யூரேசி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் மோர் ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நல்ல எபாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி பாருங்கள், மேபி அக்யூரேசி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதோட இந்த இது ஆர்என்என் முடிஞ்சு. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக, நேற்று ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார், அதாவது இந்த என்ன சொன்னது, அந்த மாடல் வந்து ட்ரெயின் ஆகுதுன்னு வைங்க. மாடல் ட்ரெயின் ஆகிறப்ப நமக்கு ஒரு கட்டத்தில் வந்து அதிகமான அக்யூரேசி வரும், ஒரு கட்டத்தில் கம்மியாக மாறிடும் இல்லையா. அவர் என்ன கேட்டார்னா, அந்த மாதிரி சில நேரத்தில் அதிகமாகுது பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து 96 வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அதனால என்ன பண்ண சொல்றாருன்னா, நம்ம வந்து பெஸ்டான எபாக்கை சூஸ் பண்ணணும். இப்ப இந்த எபாக் ட்ரைனிங்லயே இப்போ 25 எபாக் இருக்குன்னா, இந்த 25 எபாக் ட்ரைனிங்கில் பெஸ்ட்டான எபாக்கோட ட்ரைனிங்கோட வெயிட்ஸ் அண்ட் பயசஸை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து கால்பேக்ஸ். கால்பேக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல அப்படின்னா, நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த ட்ரைனிங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெத்தட் இது எர்லி ஸ்டாப்பிங். ஓகே, அதாவது என்ன பண்ணணும், அது இது போக மாட்டேங்குது. இப்போ நம்ம கேஸில் இதே பாருங்கள், இந்த அக்யூரசி எங்கேயாவது சேஞ்ச் ஆச்சா, சேஞ்ச் ஆகல, அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா, இது ஸ்டாப் பண்ணிடும் இந்த ட்ரைனிங்கை. எங்கேயும் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியலன்னா ஸ்டாப் பண்ணிடும். அது வந்து எர்லி ஸ்டாப்பிங். லாஸ் மட்டும் இல்லை, லாஸும் பார்க்கலாம், அக்யூரசியும் பார்க்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் ரெஸ்டோர் பெஸ்ட் வெயிட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த எபாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எந்த எபாக்ஸில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கோ அதோட வெயிட்ஸ் அண்ட் பயசஸ் அப்டேட் ஆயிரும். ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்கள். மானிட்டர்னால் எதை நம்ம மானிட்டர் பண்ணணும், அக்யூரேசி மானிட்டர் பண்ணணுமா இல்லை லாஸை மானிட்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் இங்கே இந்த மானிட்டரில். ஸோ மினிமம் டெல்டா தான் தேவையில்ல. பேஷன்ஸ் இருக்கு பாருங்கள், இது வந்து முக்கியமானது. பேஷன்ஸ்னால் என்னென்னா நம்பர் ஆஃப் எபாக்ஸ் வந்து நம்ம என்ன மானிட்டர் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் வந்து பேஷன்ஸ் 5 கொடுக்குறேன்னு வைங்க, 5 டைம்ஸும் பார்த்தீங்கன்னா 5 எபாக்ஸ்க்கும் அக்யூரேசி வந்து சேஞ்சே ஆகலைன்னா ஸ்டாப் பண்ணிடும். பேஷன்ஸ் 3 கொடுத்துருந்தேன்னா 3 எபாக்ஸில் இந்த அக்யூரசி சேஞ்சே ஆகலைன்னா ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு இது அது பேஷன்ஸ் வெப்பர்ஸுங்கிறது. ஜஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்லி கொடுக்கறது. மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ மின் மேக்ஸ். இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் லாஸ் நீங்கள் வந்து மானிட்டர் பண்ண போகிறீங்கன்னு வைங்க, லாஸ் மானிட்டர் பண்ணணும்னா லாஸ் வந்து எப்போவுமே கம்மியாகிட்டே இருக்கணும். லாஸ் வந்து கம்மி டிக்ரீஸிங் ஆர்டரில் இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அக்யூரேசியில் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். லாஸில் டிக்ரீஸ் ஆகணும், அக்யூரேசியில் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த மோட்டில் நீங்கள் என்ன கொடுக்கலான்னா லாஸ் நீங்கள் மானிட்டர் பண்ண போகிறீங்கன்னா மினிமம் கொடுக்கணும், அக்யூரேசி நீங்கள் மாடிஃபை அதாவது மானிட்டர் பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸின்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ மினிமம் என்ன பண்ணணும்னா வில் ஸ்டாப் வென் த குவான்டிட்டி மானிட்டர்ட் ஹேஸ் ஸ்டாப் டிக்ரீஸிங். டிக்ரீஸ் ஆக ஸ்டாப் ஆச்சுன்னா இந்த ட்ரைனிங்கே ஸ்டாப் பண்ணிடும். மேக்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஸ்டாப் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிறது மாதிரி தெரியலன்னா அந்த ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து என்ன மினிமமாக இல்லை மேக்ஸிமம் அந்த டைரெக்ஷனை வந்து அது ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிஸ்டோர் பெஸ்ட் வெயிட்ஸ், வெதர் டு ரிஸ்டோர் மாடல் வெயிட்ஸ் ஃப்ரம் த எபாக் வித் த பெஸ்ட் வேல்யூ ஆஃப் த மானிட்டர்டு குவான்டிட்டி. ஓகே, நம்ம பண்ண எபாக்ஸ்லேயே எந்த எபாக்கில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கோ அதோட வெயிட்ஸ் அண்ட் பயசஸை நம்ம ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மெத்தடு, ஆனால் இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு கன்வின்ஸ் தெரியல. ஏன் சொல்கிறேன்னா நான் ட்ரைனிங் பண்ணேன், ஆக்சுவலாக ஸ்பைடர் இப்போ ஆன் பண்ண பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி. அது பண்ணப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இடையில இடையில ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தோணுது எனக்கு, ஆனால் இது விட மாட்டேங்குது, ஸ்டாப் பண்ணிடுது அதோட. ஏன்னா சில நேரத்தில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகிறதே தெரியாமல் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னு வைங்க பிரச்சனை ஆகிடும். இந்த எர்லி ஸ்டாப்பிங்கில் அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அதில். அதுக்காக இன்னொரு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி அது சூப்பரான மெத்தட் அது. ஓகே ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான மெத்தட் நான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா செக் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு. செக் பாயிண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம இப்போ ட்ரைனிங் ஆகிறப்ப ஃபுல்லாகவே அதை மானிட்டர் பண்ணும். ட்ரைனிங் ஆகிறப்ப என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே அதை மானிட்டர் பண்ணும். ப்ளஸ் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ மட்டும் வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அக்யூரசி வந்து இன்க்ரீஸே ஆகலைன்னு வைங்க, அக்யூரிசி வந்து 17 இருக்குது. அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வெயிட்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் இல்லையா, அப்டேட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கலாம். எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்க்குறேன் நான் என்ன இந்த இதெல்லாம் அனுப்பி விட்றேன், வெயிட் பண்ணுங்கள், லிங்க்கு அனுப்பி விட்றேன் பாருங்கள், சாட்டில் போட்டுறேன். ஸோ இந்த செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் செக் பாயிண்ட் ஆஃப் த நியூரல் நெட்ஒர்க்கு. இது வந்து என்ன பண்ணுன்னா அது ஆக்சுவலாக நீங்கள் இந்த இந்த மாடல் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இந்த கிளாஸை ஃப்ரம் keras.callbacks இம்போர்ட் மாடல் செக் பாயிண்ட்டு. இது என்ன பண்ணுன்னா ஒரு ஃபைல் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கணும், அதில் வந்து இந்த மாடல் செக் பாயிண்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணி என்னாச்சு மாடல் செக் பாயிண்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஃபைல் பார்த்து மானிட்டர் எதை மானிட்டர் பண்ணணும்னு கொடுக்கணும்,
ஓ பஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் சேவ் பெஸ்ட் ஒன்லின்னு இருக்கு பாருங்க, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. சேவ் பெஸ்ட் ஒன்லி மீன்ஸ் நம்ம பெஸ்ட் எபாக் எந்த எபாக்கில் பெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு மாடல் நம்ம சேவ் பண்ணது நேற்று பார்த்தோம் இல்லையா, சிஎன்என் மாடல் சேவ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். எப்போ பெஸ்ட்டாக வந்திருக்கோ அதை மட்டும் இதை சேவ் பண்ணும். ஓகேவா, நான் என்ன சொல்லணும்னு புரியுதா? ஓகே, ஸோ அந்த ரெண்டுத்தையும் நான் வச்சு ஒரு இதை ட்ரை பண்ணேன் நேற்று. நான் அதாவது அந்த ஏஎன்என் மாடலு இந்த பாருங்கள், அதை நான் என்ன பண்ணேன்னா ஏர்லி ஸ்டாப்பிங்கு, ஏர்லி ஸ்டாப்பிங்கும் வச்சுக்கிட்டேன், மாடல் செக் பாயிண்ட்டும் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டேன். ஏர்லி ஸ்டாப்பிங் நான் பண்ணுறேன் பாருங்கள், என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த கால் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபிட் பண்ணுறப்ப ஃபிட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஃபிட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கால் பேக்ஸ் அப்படிங்கிற அந்த பேராமீட்டரில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கணும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளார என்னென்ன கால் பேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து வெறும் இந்த ஏர்லி ஸ்டாப்பிங் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. இடையில இடையில ஸ்டாப் ஆகிடுது. நம்ம நேற்று அன்றைக்கி பார்த்துருப்போம் 0.86 வரைக்கும் நம்மளுக்கு அக்யூரேசி வந்தது, ஆனால் 0.8 ஸ்டாப் ஆகிடுது. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த இந்த ஏர்லி ஸ்டாப்பிங் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ப்ரீவியஸான இந்த ஃபைவ் எபாக்ஸில் அதாவது சேஞ்சே இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுது. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் விட்டுருந்தால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், ஆனால் அது வந்து விட மாட்டேங்குது, அதனால் சில ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகே, ஆனால் செக் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செக் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஒரு மாடலாகவே அது என்ன பண்ணுதுன்னா சேவ் பண்ணிடுது. எப்போ வந்து அக்யூரசி சேஞ்ச் ஆகுதோ அப்போ அந்த மாடலை வந்து அப்டேட் பண்ணிடும். இது பாருங்கள் ரெண்டாவது அக்யூரசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது, 12, 14, 15, 16. ஆக்சுவலாக நான் பேஷன்ஸ் 5 கொடுத்ததுனால கொஞ்சம் விட்டுருக்காது, பேஷன்ஸ் 3 கொடுத்தேன் ஒரு தடவை விடவே இல்லை, ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகே, பாருங்க நான் இப்போ பேஷன்ஸ் 3 கொடுத்து பார்க்குறேன், 86 வரைக்கும் வந்திருக்கு ஆக்சுவலாக அக்யூரசி. ஆனால் எனக்கு ரிசல்ட்டில் வந்து 84 தான் வருது, அது ஏன் தெரில, மேபி அது வேறு டேட்டா செட்டுங்கிறதுனால அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேலிடேஷனுக்கு வந்து 0.78 தான் வந்திருக்கு, 7824. ஓகே, ஸோ ஆனால் இப்போ சப்போஸ் நான் 3 மாற்றிட்டேன், பேஷன்ஸ் 3 கொடுத்து நான் செக் பண்ணப்போ எனக்கு வந்து இடையிலே ஸ்டாப் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆகலை. கால் பேக்ஸ் லாஸ் மானிட்டர் பண்ணியிருக்கோமா? ஓகே ஓகே, அக்யூரசி மானிட்டர் பண்ணணும். ஓகே, ஹை வைக்கணும்ல இரஃபான். ஆமாம், மேக்ஸ் வைக்கணும், அக்யூரசினா மேக்ஸ் இல்லை, கரெக்ட் கரெக்ட். என்னது? ஆமாம், மோடு மோடு மேக்ஸ் வைக்கணும். மோட் மேக்ஸ்னு வச்சுக்கலாம், அதில் மேக்ஸு இந்த அக்யூரசி. ஓகே, ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. ஏன்னா வந்து இதோட மூணு தடவையும் பார்த்தீங்கன்னா இதோட அக்யூரசி வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை, அதனால் விட்டுருச்சு. மறுபடியும் சேம் இதே தான் வந்திருக்கு பாருங்கள், 78 இருந்துச்சு, மறுபடியும் 78 கம்மியாயிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிருச்சு. இப்போ இதே வந்து ஆமாம் இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுறோம். அது 3 தான் பார்க்கும், அது நம்ம பேஷன்ஸ் 3 கொடுத்தோம்னா 3 தான் பார்க்கும், ப்ரீவியஸ் 3 பார்க்கும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கும், இல்லவே இல்லை, அதனால ஸ்டாப் பண்ணிடும், அந்த மாதிரி இது பார்க்கும். அதனால தான் இதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா செக் பாயிண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. செக் பாயிண்ட் வந்து பெஸ்ட்டு எப்பாக்கு வந்தோடனே அது வந்து சேவ் பண்ணிடும் ஆக்சுவலாக.
கால் பேக்ஸில் வந்து செக் பாயிண்ட்னு போட்டுக்கலாம். செக் பாயிண்ட்டு அப்புறம் ஒரு மாடல் கிரியேட் ஆகும், வெயிட்ஸ் டாட் பெஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபைல் வந்து இந்த மாதிரி கிரியேட் ஆகும் பைனரி ஃபைலு. அதுக்கப்புறம் நம்ம மாடலில் லோட் மாடல் பார்த்தோம் இல்லையா அன்றைக்கி சிஎன்எல்ல, அந்த மாதிரி நம்ம லோட் பண்ணிக்கலாம் அந்த மாடலை. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, ஏஎன்என் ரொம்ப ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், இந்த ஆர்என்என் சிஎன்என் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே முடிஞ்சு, இதில் 84 தான் வரும், இதில் பார்க்காதீங்க. இந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஆகிருக்கும் ஒரு மாடலு, இந்த இருக்குது பாருங்கள், இதில் தான் வந்து இந்த பெஸ்ட்டு எப்போ கூடிய வெயிட்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா லோட் மாடல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிஎன்எல்ல பண்ணியிருக்கோம். கெராஸ் டாட் லோட் மாடல், லோட் மாடல் கொடுத்துட்டு அந்த மாடலை லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ ப்ரெடிட் பண்ணி பார்ப்போம். மாடல் தான் வந்திருக்கு. கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். கம்மியாக கொடுத்துருக்கேன் தெரியலையா, 80 ட்யூரிங் யுவர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செக் பாயிண்ட் நியூரல் நெட். ஓகே ஓகே, ஓ இதை லோட் பண்ணுறதுக்கு வேறு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க போல். Loaded weights from file. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, ஸோ இதை மறந்துட்டோம். இந்த மாதிரி லோட் பண்ணணும் போல, மாடல் டாட் லோட் வெயிட்ஸ். ஓகே ஓகே, அப்போ என்ன பண்ணோம்னா இதை எடுத்துட்டு இதை போட்டுடலாம், மாடலுக்கு பதிலாக கிளாசிஃபையர் வச்சுப்போம். கிளாசிஃபையர் லோட் வெயிட்ஸ் கிளாசிஃபையர் டாட் ப்ரெடிக்ட்ஸ். ஓகே இதுலேயும் அதே தான் வருது.
ஓகே நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்புறம். ஓகே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது என்னன்னு பார்க்கணும். 0.8 வந்து முதல்லே 0.84 வந்தது, இது 0.80 தான் வருது. ஓகே ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இல்லை இருப்பாங்க. ஓகே ஸோ என்னன்னு பார்த்து சொல்கிறேன். 80 வருது, இதில் 84 வந்திருக்கு, என்னன்னு தெரியலையா? வேற ஏதாவது இருக்கும் அது ரீசன் ரிசல்ட்ஸ் மே வேரி கிவன் ஸ்டோகாஸ்டிக் நேச்சர். ஓகே ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம், அது டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? ஓகே ஸோ நம்ம எண்டிங் கொடுத்துடலாம். ஸோ யார் bigdatahandson.com எங்களுடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா bigdatahandson.com எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கேருந்தே இந்த எங்களுடைய வெப்சைட்லேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 31 நம்ம பார்த்தது வந்து ஆர் ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். அதே மாதிரி 33 33 to 40 வரைக்கும் இருக்கும் இந்த டீப் லேர்னிங் செஷன்ஸ். அதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30 ஆரம்பித்தோம், 10 செஷன் வந்து நம்ம இந்த டீப் லேர்னிங்கில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைரெக்டாக நீங்கள் எங்களுடைய வெப்சைட்லேயும் பார்க்கலாம், இல்லைன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து bigdatahandson.com அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துடும். ஸோ நாளைக்கும் நம்ம சேம் ஏஎன்னு தான் பார்ப்போம், பட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது வரைக்கும் கெராஸில் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்ம டென்சர் ஃப்ளோவில் பார்ப்போம். ஓகேங்களா? டென்சர் ஃப்ளோ பேசிக்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கு நம்ம டென்சர் ஃப்ளோவில் பில்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ நன்றி நண்பர்களே, நாளைக்கு சந்திக்கலாம்.